பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாரதிய கிசான் யூனியன் தலைவர் ராகேஷ் திகாயத் மீது கருப்புமை வீசப்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பாரதிய கிசான் யூனியன் தலைவர் ராகேஷ் திகாயத் தலைமையில் விவசாயிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது கர்நாடக விவசாய சங்க தலைவர் கோடிஹள்ளி சந்திரசேகர் பணம் கேட்டு பிடிபட்ட வீடியோ தொடர்பாக அவர் விளக்கமளித்து பேசினார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஸ்டிங் ஆபரேஷனுக்கும் தங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என தெளிவுபடுத்திய போது சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ராகேஷ் திகாயத் மீது கருப்புமையை வீசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்ளூர் காவல்துறையினர் தங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார்.